ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்க அப்படின்றவங்கெல்லாம் கை தூக்கி ஒரு அலேலூயா சொல்லுங்களேன். எஸ் தேங்க்யூ ஜீசஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு புதிய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த தலைப்பை கேட்கும் போதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஓகே, சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கதை நோக்கி பார்க்கலாமா? எஞ்சினம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவி நான், ரெட்டிப்பான நன்மைகளை தருவீனான், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீ பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளே செய்ய போகிறதுக்காய் நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம அப்பா அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் அப்பா அமர்ந்திருந்து நீ தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் செய்யுங்கப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே, நம்ம ஒரு பாடல் கூட பாடி இயேசுவை மகிமைப்படுத்தி செய்திக்குள்ளே கடந்து போகலாமா? ஆராதனைக்குள்ளே கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி பாடலாமா? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, ரொம்ப பழைய பாட்டு, அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச பாட்டை என்ன பண்ணுவாங்க, யாராவது பிடிச்ச பாட்டை வாய மூடிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்களே, இல்லைல்ல? பிடிச்ச பாட்டுனா கை தட்டுவாங்க, ஏஞ்சி நின்று பாடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னா. ஸோ நம்மளும் அப்படியே பாடலாம். ஓகேவா? உம் பாதும் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதேன், இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதேன். உம் பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதேன், இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவீரும் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவீரும் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையம் உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல், என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கோளும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோளும் உம் தடியும்
உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. எஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்முடைய துக்கம் நம்மளை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி லைட்டாக அப்படி கண்ணீர் சிந்தோம். அப்போ கண்ணீர் சிந்தும் போது நம்மளை யாரும் விசாரிக்கலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம், என்னை யாரும் விசாரிக்கவே இல்லை, என்னை யாரும் கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும், சரிங்களா? அந்த ஃபீல் வரும்போது அப்போ எதுக்கு அந்த ஃபீல் வருதுன்னா, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே கடந்து வருது. அப்போ அப்படி கடந்து வரும்போது என்ன பண்ணோம், துக்கமாக ஆயிடுது. அப்போ துக்கம் வரும்போது என்ன பண்ணோம், நமக்குள்ளே கண்ணீர் வந்துடுது. சரி, ஓகே, அந்த கண்ணீரின் மத்தியில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நம்ம அந்த கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி, இன்னைக்கு தலைப்பு அதுதான், என்ன தலைப்பு தெரியுமா, பெரிய காரியங்களை செய்யும் தேவன், பெரிய காரியங்களை செய்யும் தெய்வம். சரி, இந்த கண்ணீர் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:33 நம்ம வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நீ அறியாததும், நீ அறியாததும், உனக்கு எட்டாததுமான, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்பு நீரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்குகிறீ, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்குகிறீ, திருப்பாது நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எஸ், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். முதல்ல நீ அறியாததும், உனக்கு தெரியாது, உனக்கு புரிஞ்சிக்க முடியாது, இல்லை சாதாரண விஷயம்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க. சாதாரண விஷயம், ஒரு மாங்காய் பறிக்கணும்னா யாராவது கூப்பிட்டு, தம்பி ஒரு மாங்காய் பறிச்சு கொடுறானா, ஈஸியாக பறிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற விஷயம். ஆனால் கடினமான ஒரு காரியம், கடினமான ஒரு காரியம் இல்லை, அது என்னெல்லாம் சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், என்ன காரியெல்லாம் கடினமாக இருக்குது, எதெல்லாம் மாற்றவே முடியாது, அதையெல்லாம் ஏசு பண்ண பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இப்போ அதை தான் ஏசுப்பா சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ இப்போ யாரை நோக்கி கூப்பிடணும், ஏசுப்பாவை நோக்கி கூப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனுஷங்களை நோக்கி கூப்பிட்டுருக்கோம். சரி, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை அப்போ ஏசுப்பாவை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா? இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அல்ல 19 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இதோ சர்ப்பங்களையும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், மிதிக்கவும் சத்ருவினுடைய, சத்ருவினுடைய சகல வல்லமையையும், சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், மேற்கொள்ளவும் உங்களுக்கு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும், என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்லிட்டு வெறுமையா விடவே இல்லை, வெறுமையா விடவே இல்லை. ஒரு பக்தன் சொல்லும் போது அப்படித்தானே சொல்றாரு, வெறுமையான
பார்த்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. எஸ், இப்போ பார்த்தீங்களா நம்மளாம் எப்படிப்பட்டவங்க, வெறுமையானவங்க. ஆனால் அந்த வெறுமையான பாத்திரத்தை அலங்கரிக்கிறதும் நிரப்புறதும் கத்தோடைய கையில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசுவோட கையில் இருக்குது. அவர் அதைத்தான் சொல்கிறார் இல்லை, அது அதைத்தான் சொல்கிறார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போ உனக்கு இதெல்லாம் நடக்கும். நீங்கள் சர்பத்தை என்ன பண்ணுவீங்க, மிதித்து போட்டு போயினே இருப்பீங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்குமா சிஸ்டர், பாம்பை போய் யாராவது மிதிக்க முடியுமா, நீங்கள் இப்போ மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே இதுவே தப்பு இல்லையா அப்படின்னு ஆர்கியூ பண்ண கூட நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்லட்டோமா, சர்ப்பம்னா பாம்பு, அந்த பாம்பு வந்து படுத்திருக்கோம் உங்களுக்கு மிதிச்சுட்டு போவோம், அதை பற்றி நான் பேசவே இல்லை. சர்ப்பம் போன்றிருக்கிற காரியங்கள், சர்ப்பத்தினால் வருகிற தொந்தரவுகள், தேள்கள், உங்களை கொட்டுற தேள், தேள் எப்போ வரப்போகுது, தேல்லாம் வராது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் அதை சொல்லலை. தேல் மாறி கொட்டுகிற காரியங்கள், மனிதர்கள் உங்களை சில நேரத்தில் தேல் மாறி கொட்டுவாங்க, தேல் மாறி, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க, அப்படி அப்படி சொல்லி சொல்லி காப்பா அப்படி குத்துவாங்க, அப்படியே இதயமே உடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இயேசுவை சொல்கிறேன், அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிதித்து போட்டு போவீங்க. உங்களுடைய சத்துருக்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேற்கொள்ளுவீங்க, மேற்கொள்ளுவீங்க. அது பாருங்களேன் சிஸ்டர், அந்த கடைசி லைனை படிங்களா, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், எதுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காரு, தேலையும் பாம்பியும் மிதிப்பதற்கு, சத்துருவை மேற்கொள்ளத்துக்கு, எல்லாத்துக்குமே அதிகாரம் கொடுத்த தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒன்றுமே உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, பாதும் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம், பாதும் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என்னேசு தருகிறார். எஸ், பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லாமா, இயேசுவாக்கு நன்றி சொல்லாமா. அவர் என்ன சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சேதப்படுத்து, எப்படிப்பட்ட பிரச்சனை வரட்டும், சர்ப்பம் போல பிரச்சனை வரட்டும், சிங்கம் போல பிரச்சனை வரட்டும், தேள் போல பிரச்சனை வரட்டும், ஆனால் ஒன்றும் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அப்போ சேதப்படுத்தாது, சேதப்படுத்தக்கூடாது, அது என்னை அணுகக்கூடாது, வழிகளெல்லாம் என்னை இயேசுப்பா பாதுகாக்கணும், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? எஸ் ஆசைப்படுறீங்களா? அப்போ ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஒன்றே ஒன்று செய்யுங்க,
என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம். அவ்வளவுதாங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தா போதும், கவலையே மறந்து காத்திருந்தா போதும். அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள்லாம் இயேசுப்பா எனக்கு செய்கிறாருங்க. நான் நினைச்சே பார்க்கல, நான் நினைச்சே பார்க்கல. இந்த மந்த்து நான் வந்து இங்கே மெசேஜ் கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? காசு இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழல்கள்லாம் நான் கடந்து வந்தேன், ரொம்ப கஷ்டம். சம்பளம் இல்லை, அதுவும் சம்பளம் போடுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஜூன் மாதத்துக்கு ஃபுல்லாக எனக்கு சம்பளமே கிடையாது, சம்பளமே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன யோசிப்பா பண்ண போகிறேன்? ஆனால் கர்த்தர் பார்த்தார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் பண்ணார். ரெண்டு மந்த் சம்பளத்தை போட்ட உடனே தான் நான் இங்கே வந்தேன், மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி வந்தேன். ஏன் தெரியுமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்? நான் எப்போல்லாம் இயேசப்பாவை நோக்கி கூப்பிடணும் அப்போல்லாம் இயேசப்பா எனக்கு பதில் கொடுப்பார். நான் என்னெல்லாம் இயேசப்பா கிட்ட கேட்கறனோ அதெல்லாம் இயேசப்பா எனக்கு கொடுப்பார். நான் இல்லைன்னு இயேசப்பா கிட்ட அழுதாலே போதும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்ககிட்ட அடிக்கடி அதான் ஷேர் பண்ணுறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கேட்டதெல்லாம் இயேசப்பா கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அவரை நோக்கி பார்க்குறேன், உடனே முட்டி போட்டுறேன், உடனே. எவ்வளோ பெரிய ஆள் வந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இல்லை, இந்த காலை வேளையில் இயேசுப்பா அதான் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்ய போகிறேன். எப்போ செய்வேன்? அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எப்போ செய்வேன், எப்படி செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களாம், வாலிப பசங்களாம், எப்போ செய்வேன், எடுக்க செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் எப்பயோ தெரிஞ்சிட்ருக்கும். ஆனால் இது இயேசப்பாவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இயேசப்பாவுக்கு தெரியும். எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும். எல்லாரும் எனக்காக சொல்லுவாங்க, சிஸ்டர் என்னங்க சிஸ்டர் இன்னும் கூட மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க, இப்படி இருக்கீங்களே சிஸ்டர், எப்படி சிஸ்டர்? நான் சொல்லுவேன், தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்போ கூட நான் சொல்கிறேனே, நான் அவரை நோக்கி பார்க்குறேன், நான் கேட்டுட்டேன், இயேசப்பா எனக்கு ஒரு நல்ல மனவாளனை கொடுங்கன்னு சொல்லி நான் இயேசப்பா கிட்ட கேட்டேன். இனி கொடுக்கறது அவர் கையில் இருக்கு, இனி கொடுக்கறது அவர் கையில் இருக்கு. இல்லை, அவர் சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் இந்த ரெண்டு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எப்போ இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுறியோ அப்போ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் அறிவிப்பார். எதை அறிவிப்பார்? எதெல்லாம் இயேசப்பா கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்ப்பத்தையும் தேளுகளையும் மிதித்து போடுவீங்க. இந்த உலகத்தில் சர்ப்பங்கள் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டாண்ட ஒரு 6 அடி உயரத்தில் பாம்பு, நல்லா கேளுங்க, 6 அடி உயரத்தில் பாம்பு நல்லா படுத்துட்ருக்குது. நல்லா கூட, அது கூட சொல்கிறீங்களே சிஸ்டர் நல்லா படுத்துருக்குன்னு சிரிக்கிறீங்களா? நல்லா படுத்துட்ருக்குது. நான் அப்படியே சேர் போட்டு உட்காந்துட்ருக்குறேன், எனக்கு அது நான் கவனிக்கல. அப்போது என் கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓடினா, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்புன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், ஐயோ பாம்பா, எல்லாரும் நல்ல பாம்பு, சார பாம்பு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஐயோ பாம்பு, ஐயோ பாம்புன்றீங்க, என்ன பாம்புன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர் பாம்பு. அப்போ கூட அந்த ஐயோ விடவே இல்லை அவங்க. நான் சொன்னேன், ஐயோ பாம்பு இல்லைங்க, நான் என் இயேசப்பா சொல்லியிருக்கார், சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதித்து போடுவீங்க. நான் கவலையே படல, பாம்பா, பாம்பு தானே அப்படின்னு. அவங்கள உங்கள் பக்கத்தில் வருது சிஸ்டர், வருது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் கேர். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என் கூட இயேசப்பா இருக்காங்க, என் கூட இயேசப்பா இருக்காங்க, என்னை என்ன ஒன்றும் சேதப்படுத்தாது. எத்தனையோ பாம்புங்க, எத்தனையோ பாம்பை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ என் பக்கத்தில் கூட பாம்பு வந்து இருந்து போயிருக்கு, ஆனால் என்னை தொடாது, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எத்தனையோ கொற்ற பாம்புகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பாம்பு போல நம்மளை தீண்டிக்கிட்டு இருக்காங்க,
தேளு போல நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கவலைப்படவே கூடாது. நான் நேத்து முந்தா நாள் நான் நினைச்சேன், காலேஜில் போனவுடனே எல்லாருக்கும் டிபார்ட்மெண்ட்லாம் அலாட் பண்ணி விட்டாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யார் யார் போகணும்னு சொல்லிட்டு. நானும் நினச்சேன் ஈஸியான டிபார்ட்மெண்ட் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன அனுப்புகிறாங்க, அங்கே எவ்வளோ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா 115 பேர் பிள்ளைங்க, 115 ஸ்டூடெண்ட்ஸ். போய் பார்க்குறேன், அப்படியே மலை மலை மலைன்னு உட்காந்துருக்காங்க பசங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம கிளாஸ் எடுப்போமா அப்படின்ற மாதிரி. ஒரு செகண்ட் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண, ஏசப்பா நான் புதுசாக இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்கு எடுக்க போகிறேன், என் கூட நீங்கள் இருங்க, எனக்கு நீங்கள் தைரியத்தை கொடுங்க, நான் பேசத்துக்கூடிய தைரியத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னேன். இயேசுவி நாமத்தினால நான் பேச தான் பேசினேன். அந்த பிள்ளைங்க எல்லாருமே என்னை ரொம்ப அட்டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் ஏன் இதை உங்ககிட்டலாம் இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, உடனே ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். எந்த துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த சோகமான, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், எங்கள் அம்மா இறந்து போனப்போ எல்லாரும் வந்து அப்படியே ஆறுதல் சொன்னாங்க, ஐயோ கவலைப்படாதுச்சு ஜபான் அவன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் எல்லாமே நான் செய்வேன், நீ கவலைப்படாத கவலைப்படான்னு சொன்ன. இப்போது ஒருத்தர் கூட காணும், ஆறுதல் சொன்னவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஆனால் நான் சொல்வேன், ஏசப்பா உங்களை மட்டும்தான் நான் பற்றி கொண்டேன், உங்களை மட்டும்தான் நான் நோக்கி பார்த்தேன், எங்கள் அம்மா இழந்தப்போ நான் ஏசப்பாவை நோக்கி பார்த்தேன், ஏசப்பா நீங்கள் கூடவே இருங்க ஏசப்பா. ஆனால் இயேசுவி நாமத்தினால இன்னைக்கு கத்தர் என்னை எல்லா விதத்துலேயும் ஆசீர்வதிச்சிருக்கார், நீ கத்தர் என்னை எல்லா விதத்துலேயும் ஆசீர்வதிக்கார், கத்தர் எனக்கு பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நான் ஒன்று இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன், அடுத்தடுத்த மெசேஜில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன், எனக்கு ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சார், என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னி போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னி போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை நொறுக்கிடுவாரே, இரும்பு தாழ்பாலை நொறுக்கிடுவாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எஸ், நிச்சயமா என்ன உண்டு, இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும், நிச்சயமா என்ன உண்டு அப்படியே அந்த தொலைக்காட்சியை பார்த்து சொல்லுங்க, அப்படியே அந்த யூடியூப் சேனலை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா என்ன உண்டு, முடிவு உண்டு. அந்த முடிவு எங்கிருந்து வரும், ஏசப்பா கிட்ட வந்துடும். அந்த முடிவு எப்படி வரும் தெரியாது, நான் சொல்லட்டுமா, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா அல்லேலூயா, வேதத்தில் போட்டிருக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவர் பக்கத்தில் இருக்கார். எப்போ பக்கத்தில் இருக்கிறார், உண்மையாக கூப்பிடுவோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், நான் பட்டு ஆடை போகிறேன், நான் ஜுவல்ஸ் போடுறேன். எஸ் ஓகே, இது எதுவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வராது. அல்லேலூயா அல்லேலூயா, இது எதுவுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வராது. எது தெரியுமா கொண்டு வரும், ஜபம், ஜபம். அவர் நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது, உங்களுக்கு தெரியும்ல இசைக்கு அப்படித்தானே விண்ணப்பம் செய்தார். தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், இசையா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறாரு, எப்பா நீ இறந்து போயிட போகிற, உன் வீட்டு காரியத்தில் என்ன பண்ணு, ஒழுங்கு பண்ணிடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். இவர் ஓடி போய் நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன், நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க, நீ இறந்து போயிட போகிறேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்ன என்ன பண்ணுவீங்க, போட்டு ஒன்று பல்லாலும் ஒன்று வைப்பேன், அப்படியே ஒன்று தக்குனு நான் ஒரு குத்து குத்துவேன், யாரை பற்றி என்ன சொல்கிறேன், நான் வாழ வேண்டிய வயசு, எனக்கு வாலிப வயசு, இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, என்னை பார்த்து அப்படி சொல்கிறீ அப்படின்னு இருப்பேன்.
ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. சோர் பக்கமாக திரும்பி கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து அவர் மிகவும் அழுதார் என்று வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் முடிக்க போகிறேன். விண்ணப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவரை நோக்கி பார்ப்பது ரொம்ப அவசியம் இல்லை. அவரை நோக்கி பார்த்து சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்துதான் அந்த முகம் வெக்கப்பட்டு போவதில்லையா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இயேசப்பாவை நோக்கி பார்க்க போகிறீங்க? அப்படியே கண்களை மூடுவோமா? கத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் 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 கொஞ்ச நேரம் இயேசப்பாவை நோக்கி பார்க்கலாமா? இயேசப்பா, உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கேன் இயேசப்பா. ஆண்டவரே, பாம்புகளையும் சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிப்பீர்கள், அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கத்தை நோக்கி பார்க்கலாமா? எஸ், கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களையும் மூடி, எல்லாரும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இந்த அமைதியான நேரத்தில் இயேசப்பா என்னோடு கூட பேசுங்க. இயேசப்பா, இயேசப்பா என்னோடு கூட பேசுங்க. இயேசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவளை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே அப்பா, நீ அறியாததும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே நீ பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மனஜபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். நான் பாஸ்டர் ஜெபமணி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஊழியத்திலே அநேக தேவைகள் உண்டு. நான் எப்போவுமே யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை, ஆனால் இப்போ சொல்கிறேன். உங்களால் முடியும்னா நீங்கள் என்னுடைய ஊழியத்தை தாங்குங்க. நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆதரவற்ற பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் கண்ணு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொவிஷ்னல்லாம் வாங்கிறதுக்கெலாம் நாங்கள் யோசித்துட்ருக்குறோம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் பெரிய அமௌண்ட்டு கொடுத்தா தான் உதவின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா? ஐயோ, நான் 10,000-20,000 கொடுத்தா தான் உதவின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, ஒருவேளை என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அதுக்கெலாம் அதுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம் எனக்கு ஆள் கிடையாது, காசு கிடையாது. ஸோ என் கூட சேர்ந்து நான் வாசிக்கிறேன் கத்திற்காக. வாரத்தில் ஒரு நாள் நான் சண்டே சர்வீஸில் வாசிக்கிறேன். அப்படி நீங்கள் முன் வந்தீங்கன்னா நீங்கள் வரலாம். ஸோ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஒரு 50 ரூபா கொடுத்தா கூட இது கட்டாயம் கிடையாது. என்னுடைய சபையை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் கத்தோடைய அனாதி தீர்மானத்தின்படி சபையை நான் நடத்திட்டு வருகிறேன். இது இந்த மெசேஜில் தான் நான் முதல் டைம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். கத்தோடைய சித்தம் உங்கள் கூட கத்தர் பேசுவார். ஆனால் நீங்கள் என்னுடைய ஊழியத்தை தாங்கலாம். ஏன்னா சிறுவர் ஊழியம் கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் சிறுவர் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஈட்டபிள்ஸ்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட செய்தி கொடுக்கறது கூட எனக்கு வசதி அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா மந்த்லி 4,000 நான் சேனலுக்கு பே பண்ணணும். அதனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். முடிந்தால் என்னோடய ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கத்தர் உங்கள் எல்லாரையுமே ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.